Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 180 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் டேம் புக்கில் குடிமையல் ஃபஸ்ட்டு லெசனில் சமத்துவம். கற்றல் நோக்கங்கள்: சமத்துவத்தின் பொருள் பற்றி புரிந்து கொள்ளல், சமத்துவத்தின் முக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ளுதல், சமத்துவத்தின் பல்வேறு வகைகளை பற்றி கற்றுக்கொள்ளல். அதாவது சமத்துவத்தின் பொருள், முக்கியத்துவம், பல்வேறு வகைகளை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம். அறிமுகம்: இயற்கை மனிதனை நிறம், உயரம், திறமை, உடல் வலிமை ஆகியவற்றை சமமாக உருவாக்கலை. அதாவது மனிதனை வந்து சமமாக அவர் படைக்கலை. நிறம், உயரம், திறமை, உடல் வலிமை ஆகியவற்றை சமமாக உருவாக்கவில்லை. மேலும் இயற்கையான சமத்துவமின்மையை சரி செய்ய இயலாது. ஒரே மாதிரியாக உள்ள இரட்டை குழந்தைகள் கூட அவர்களது திறமையில் ஒன்றாக இருப்பதில்லை. அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரியாக உள்ள இரட்டை குழந்தைகள் கூட அவங்களோட திறமையில் வந்து வேறுபட்டு காணப்படுவாங்க. சாதி, மதம், மொழி, பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமின்மையை சரி செய்ய முடியும். அதாவது இது திறமையில் வந்து சரி செய்ய முடியாது. அதாவது இதில் வந்து சரி செய்யலாம். சாதி, மதம், மொழி, பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து மனிதனால் ஏற்படுத்த சமத்துவமின்மையை வந்து சரி செய்ய முடியும். மனிதர்கள் தங்களது திறன், வலிமை, எண்ணம் ஆகியவற்றில் வேறுபடுவார்கள் என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதாவது மனிதர்கள் வந்து தங்களோட திறமை, வலிமை, எண்ணம் ஆகியவற்றை வந்து வேறுபட்டு தான் காணப்படுவாங்க. அதுபோல் அவர்கள் அனைவருக்கும் திறன்கள் மற்றும் திறமைகள் மேம்பட சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். அதில் திறமையில் வந்து வேறுபட்டாலும், எண்ணங்கள் வந்து வேறுபட்டாலும் அது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று தான். அதுபோல் அவர்கள் அனைவருக்கும் திறன்கள் திறமைகள் மேம்பட ஒரு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். சமத்துவம் என்றால் என்ன? சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பால், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் முதலியவற்றை உறுதி செய்தலாகும். அதாவது சமத்துவம்னா ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் ஒரு சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பால், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் உறுதி செய்தலாகும். அதாவது சமத்துவம் என்பதுனா மக்களாட்சியின் இரண்டு அடிப்படை கோட்பாடுகளாகும். பேராசிரியர் லாஸ்கி அவர்களது கூற்றின்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். அதாவது பேராசிரியர் லாஸ்கி சமத்துவம்னா என்னன்னு சொல்லியிருக்காருனா, சமமாக நடத்தப்படுவது மட்டும் இல்லை வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பது ஆகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். அதாவது முதலாவது என்ன செய்யணும்னா சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படணும்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பேராசிரியர் லாஸ்கி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியம். சமத்துவத்தின் முக்கியத்துவம்: சமத்துவம் பல நூறு ஆண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழி நடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடாகும். அதாவது சமத்துவத்தின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, சமத்துவம் பல நூறு ஆண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவிக்குது, வழி நடத்துது. ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் ஒரு கோட்பாடாகும். சமத்துவம் என்னன்னா என்ற கோட்பாடு என்னென்னா, மனித இனம் அதனுடைய சாதி, மதம், நிறம், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களுக்கும் வந்து சமமாக மதிப்புள்ளவர் என்ற கோட்பாட்டை வந்து அறைகூவுது. மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும்போது மட்டுமே பொருளுடையவையாக இருக்கும். அதாவது மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவற்றை நீதியின் அடிப்படையில் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் போது தான் அது பொருளுடையதாக இருக்கும். சமத்துவத்தின் வகைகள் ஃபஸ்ட்டு என்னென்னா, சமூக சமத்துவம்.
அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பது சமூக சமத்துவம் ஆகும். அதாவது அனைத்து குடிமக்களும் சம தகுதியை உடையவங்களா இருக்கணும், அதுதான் சமூக சமத்துவம்னு சொல்றாங்க. சமூகத்தில் சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இருத்தல் கூடாது. அதாவது சமூகத்தில் வந்து ஒரே மாதிரியாக பார்க்கணும் எல்லாத்தையும். நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து பாகுபாடு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அனைவரும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது அனைவருமே தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு வந்து சமமான வாய்ப்புகள் எல்லாம் பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. குடிமை, அடுத்தது குடிமை சமத்துவம். அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம் ஆகும். அதாவது அனைத்து மக்களுமே குடிமையல் உரிமைகளை வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் குடிமை சமத்துவம். குடிமக்களிடையே உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரன், சாதி மற்றும் சமய கொள்கை ஆகியவை காரணமாக பாகுபாடு இருத்தல் கூடாது. அதாவது இப்போ குடிமக்களை ஒரு மக்களிடையே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை பணக்காரன், சாதி மற்றும் சமய கொள்கை ஆகியவை வந்து காரணமாக பாகுபாடு இருத்தல் கூடாதுன்னு சொல்கிறாங்க. சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படுதல் கூடாது. அதாவது சமத்துவ உரிமைகள் வந்து அனைவருக்கும் வந்து கிடைக்கணும், அதே சமயத்திலையும் எந்த உரிமையும் அவருக்கு மறுக்கப்படக்கூடாது. இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. அங்கு சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாக நடத்துகிறது. இந்தியாவிலும் அதே போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு சொல்கிறாங்க. அங்கே வந்து சட்டத்தில் பார்வையில் வந்து அனைவருமே சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாகவும் நடத்துது. இந்தியாவிலும் அது போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுது. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். அதாவது பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் யாருன்னா, அவர் என்னன்னு சொல்லியிருக்காருனா, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைக்கிறாரு. அடுத்து அரசியல் சமத்துவம். இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கிறது. அவை பின்வருமாறு: வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. அதாவது எந்தெந்த உரிமைகள் கொடுக்குறாங்கன்னா, வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமையெல்லாம் அரசியல் சமத்துவத்தில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியம். குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில் தீவிரமாக பங்கெடுப்பதற்கு சமமான வாய்ப்பினை பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது குடிமக்கள் அனைவருமே அரசியல் வாழ்வை தீவிரமாக பங்கெடுப்பதற்கு வந்து சமமான வாய்ப்பினை வந்து பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த உரிமைகள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதன் அடிப்படையில் மக்களுக்கு கிடைக்கின்றது. இந்த உரிமைகள் அனைவருக்குமே வாக்குரிமை என்பதன் அடிப்படையில் மக்களுக்கு கிடைக்கிது. இந்தியாவில் 18 வயது பூர்த்தடைந்த அனைவருக்குமே எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவில் வந்து 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே ஓட்டு போட அனுமதி இருக்குது, வாக்குரிமை வந்து அளிக்கப்பட்டிருக்கு. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அதாவது பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம், 1952. அப்போ தான் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் சுவிட்சர்லாந்தில் நாட்டில் 1971 தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் வாக்குரிமை அளிக்கப்பட்ட பெண்கள் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1971. வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா சுவிட்சர்லாந்தில் 1971 பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இந்தியாவில் வந்து எப்போ வாக்குரிமை அளிக்கப்பட்டுச்சுன்னா பெண்களுக்கு, 1952. அதே இது சுவிட்சர்லாந்தில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டுனா 1971. ஸோ இது முக்கியம். இந்தியாவில் 25 வயது பூர்த்தடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம். இந்தியாவில் வந்து 25 வயது முடித்தவங்க எல்லாமே தேர்தலில் வந்து போட்டியிடலான்னு சொல்கிறாங்க. அரசை விமர்சிக்கலாம் என்ற உரிமை ஒரு முக்கியமான உரிமை என்பதோடு மக்கள் தங்களது மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு வகையிலும் தெரிவிக்கலாம்.
அதாவது மக்கள் தங்களது மாறுபட்ட கருத்துக்களை வந்து பல்வேறு வகையில் தெரிவிக்கலாம்னு சொல்கிறாங்க. நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலின் ஒன்றே என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. அதாவது ஒரு நாட்டினோட பிரதமர் வாக்கு மதிப்பும் ஒரு சாதாரண மனிதன் வாக்கு என்பதும் ஒரு பொது தேர்தல் வந்து ஒன்று தான் அப்படின்னு குறிக்குது. அடுத்து பாலின சமத்துவம். மனித இனங்களில் ஆண் பெண் இருவரும் தமது தனிப்பட்ட திறனை மேம்படுத்தி கொள்ளலாம், தங்களது விருப்பங்களை எவ்வித கட்டுப்பாடும் இன்றி ஏற்படுத்தியும் கொள்ளலாம். அதாவது மனித இனங்களில் வந்து ஆண் பெண் இருவருமே தனது தனிப்பட்ட திறனை வந்து மேம்படுத்தலாம். அதாவது பாலின சமத்துவம் என்னென்னா ஆண் பெண் இருவருமே சமமாக நடத்தப்படணும் என்பது தான் குறிக்குது. பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்படவில்லை, மேலும் அவர்கள் ஆண்களை காட்டிலும் பலவீனமானவர்கள் என்பதோடு சமூகத்தில் ஆண்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் அவர்களை வைத்துள்ளனர். அதாவது எந்த விதத்திலுமே ஆண்களுக்கு விட அடுத்தபடியாக தான் பெண்களை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இரண்டாம் இடம் தான் கொடுத்துருக்காங்க. அவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது அவர்கள் இருவரும் ஒன்றாக ஆக வேண்டும் என்பது இல்லை, ஆனால் உரிமைகள் பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் ஆகியவை ஆண் பெண் என்பதை பொறுத்து அமைதல் கூடாது. பாலிய சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் ஆகும். பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகள் பங்கெடுக்கவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் உரிமை கொண்டவர்களாக ஆவர். அதாவது பெண்களை வந்து எந்தெந்த இதில் உரிமை கொண்டவர்கள் ஆவார்ன்னு சொல்கிறாங்கன்னா பொருளாதார நடவடிக்கைகளையும் மற்றும் முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்கவும் பெண்களுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க. பெண்கள் தமது திறன் மற்றும் கடின உழைப்பால் எவ்விதத்திலும் ஆண்களுக்கு குறைவானவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துள்ளனர். அதாவது பெண்கள் தமது திறன் மற்றும் கடின உழைப்பால் வந்து ஆண்களுக்கு நிகரானவங்களை பெண்கள் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. பெண்கள் தற்போது எல்லை பாதுகாப்பு படை விமானப்படைகளை வெற்றிகரமாக பணிபுரிந்து வருகின்றனர். பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பு படையில் விமானப்படைகளை வந்து வெற்றிகரமாக பணிபுரிந்து வராங்க. பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளை வந்து 50% வந்து இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க. பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகிய சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என யுனிசெஃப் நிறுவனம் கூறுகிறது. அதாவது பாலின சமத்துவம்னா யுனிசெஃப் நிறுவனம் என்ன கூறுதுன்னா பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகிய சமமான உரிமைகள் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிறுவனம் சொல்லுதுன்னா யுனிசெஃப் நிறுவனம். ஸோ இது முக்கியம். 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 2017 வந்து நிலையான மேம்பாட்டிற்கு 17 குறிக்கோள்களை பாலின சமத்துவம் வந்து 5வதாக குறிப்பிடுறாங்க. 19வது நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது 19வது நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் வந்து பெண்களுக்காக ஈடுபடுத்திட்டு வர்றாங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் சிண்டே, பேகம் ருகையா, சகவத் உசேன் ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றியவர்கள் குறிப்பிட தகுந்தவங்க ஆவாங்க. அதாவது பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு வந்து கடினமாக உழைச்சவங்க யாராருன்னா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாதாபாய் ஜிண்டே, பேகம் ருகையா, சகாவத் உசேன் ஆகியோர் வந்து பெண்கள் வந்து பணியாற்றுவர்கள் வந்து கடினமாக உழைச்சிருக்காங்க. மனித மாண்பு. மனித மாண்பு என்பது சுயமரியாதை ஆகும். ஸோ சுயமரியாதை என்பதுனா மனித மாண்பு. ஸோ முக்கியம் மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை என்பதோடு இதிலிருந்தே அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன. மாண்பு என்பது கௌரவமான மேலான சிறந்த தகுதி ஆகும். அதாவது கௌரவமான சிறந்த தகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா மாண்பு. ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தின் ஒரு மதிப்புமிக்க உறுப்பினர் என்பதை கருதல் வேண்டும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும்னா மனித சமூகத்தின் நாமளும் ஒரு உறுப்பினர் என்று கருதணும். வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம்.
அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். அதாவது அனைத்து மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு என்ன பண்ணுன்னா வாய்ப்புகள் வந்து கொண்டிருத்தல் வேண்டும். அவர்களது ஆளுமையை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருத்தல் வேண்டும். சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பையும் மாண்பையும் பெறுவோம். அதாவது சமூகத்தில் நம்ம சமமாக நடத்தப்படணும்னா சமமாக நடத்தப்பட்டால் தான் மதிப்பையும் மாண்பையும் பெற முடியும். இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். உலகின் அனைத்து நாடுகளின் அரசியல் அமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதியளித்துள்ளன. இதே போன்று இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14-18 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. அதாவது இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா 14-18 மூலம் சமத்துவத்தை அளிக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து 21 வந்து வலிமைப்படுத்துகிறாங்க. சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. அதாவது சட்டப்பிரிவு 14 வந்து அனைவரும் சமம் என்று உத்தரவாதம் அளிக்கிறது. 15 வந்து பாகுபாட்டை தடை செய்யுது. 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. 17 வந்து தீண்டாமையை ஒழிக்கிறது. தீண்டாமை ஒழிக்கிறது சட்டப்பிரிவு எந்த இதுன்னு கேட்கலாம். சட்டப்பிரிவு வந்து 17 தீண்டாமை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. ஸோ இது முக்கியம். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 15 வந்து பாகுபாட்டை தடை செய்யுது. பொது வேலைவாய்ப்பு அனைவருக்கு சம வாய்ப்பு அளிக்கிறது வந்து சட்டப்பிரிவு 16. தீண்டாமையை ஒழிக்கிறது வந்து சட்டப்பிரிவு 17. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்வது வந்து இப்போ சட்டப்பிரிவு 18. நாம் பின்வரும் வழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்தலாம். அனைவரையும் நியாமமாக நடத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்குதல், வாய்ப்புகள் அனைவரும் பெறுவதை உறுதிப்படுத்துதல், முழு ஆற்றலையும் மேம்படுத்த ஊக்குவித்தல், சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல், கல்வி. அதாவது நாம் பின்வரும் வழிகளை வந்து சமத்துவத்தை மேம்படுத்தலாம். எப்படி மேம்படுத்தலாம்னா அனைவரையும் நியமமாக நடத்தணும், அனைவரும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்கணும், வாய்ப்புகள் அனைவரும் பெறுகணும், முழு ஆற்றலையும் மேம்படுத்த ஊக்குவிக்கணும், சட்டம் மற்றும் கொள்கையினை வந்து உறுதிப்படுத்தி கல்வி. நிறைவு. இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். அதாவது உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. ஸோ இது முக்கியம். சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்கள் ஆகும். அதாவது மக்களாட்சியின் தூண்கள் எதுனா சமத்துவம் மற்றும் நீதி. மக்களாட்சியின் தூண்கள் சமத்துவம் மற்றும் நீதி. ஸோ இது முக்கியம். மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி எனப்படும். மக்கள் சமமாக நடத்தப்படும் போது தான் நீதி எனப்படும். சமத்துவம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஏனில் அது தனி மனித மாண்பினை தக்க வைக்கிறது. சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடு ஆகும். சமூகம் வந்து நல்ல முறையில் இயங்குவதற்கு வந்து எது முக்கியம்னு சொல்கிறாங்க, சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடு ஆகும். நினைவில் கொள்க, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்பது மக்களாட்சியின் இரண்டு அடிப்படை கோட்பாடுகள் ஆகும். அனைத்து மக்களும் சட்டத்தின் முன்பாக சமம், அனைவருக்கும் அரசியல் வாழ்வில் பங்கேற்க சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுதல் வேண்டும். குடியியல் உரிமை என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. பாலின சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. பாலின சமத்துவத்தை அரசியலின் பல்வேறு சட்டங்கள் வலியுறுத்துகிறது. ஸோ இதோடு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது.